ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் பைனிங் ஜாப்ஸ். இப்போ நம்ம ஐடிபிஐ பேங்க்லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம். 1036 வேக்கன்சிஸ் இருக்கு. எஸ், நாங்கள் நோட் பண்ணுற மாதிரி இட் இஸ் அண்ட் ஹையஸ்ட் சேலரி, சேஃபஸ்ட் பேங்க், சேஃபஸ்ட் ஜாப், வெரி குட் கரியர் க்ரோத். ஸோ பெஸ்ட் அமௌண்ட் பெஸ்ட் எல்லாத்தையும் அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆன் கான்ட்ராக்ட்னு போட்டுருக்காங்க. இப்போ கான்ட்ராக்ட்னால உடனே பெர்மனெண்ட் இல்லைன்னு யோசிக்காதீங்க. அதுவும் நல்லா அதெல்லாம் கேரண்டி பண்ணிடுவாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இப்போ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜூன் 7th முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ அது போஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். பட் இது வந்து ப்ரெஷர் இருக்காது. நீங்கள் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஈவன் கேவிபி, சியூபி எடுக்கிறதோட ஹைலி ரெக்கமெண்டடாக ஐடிபிஐ எடுக்கலாம். ஏன்னா சேலரி, ஏன்னா அந்தளவுக்கான சேலரி கொடுக்குறாங்க. செகண்ட் இயர் சேலரி, தேர்ட் இயர் சேலரி, இது எல்லாத்தையுமே ப்ரீ டிஃபைண்டாக ஃபிக்ஸடாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 1036 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ எஸ்சி எஸ்டி மற்றதுக்கெலாம் எவ்வளோ அப்படிங்கிற கேட்டகரைசேஷன் இருக்குது. ஸோ மே 1 பிரகாரம் நீங்கள் உங்களோட ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸை இன்ஷூர் பண்ணிக்கோங்க. 24th ஜூன் 7th நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது July 2. பட் டெஃபினெட்லி மச் பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா அது போஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 20-25 இருக்கணும். நாட் ஏர்லியர் தென் May 2, 1998 கூட ஏர்லியராக இருக்கக்கூடாது. அண்ட் நாட் லேட்டர் தென் 2003 May 1 கூட, அதை விட லேட்டராக இருக்கக்கூடாது. எஜுகேஷன் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இருக்கணும். ஒன்லி டிப்ளமோ கோர்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ கிராஜுவேஷன் வந்து மஸ்ட்டு. ஏஜ் 20-25 தான், யூஸ்வலி 28-29 பார்ப்போம். ஸோ 25 மேலே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் பற்றி பார்த்தா அதான் சொன்னேன், கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படினால இது நீங்கள் விடாதீங்க அப்படின்னு அதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா இப்போ 1 முடிச்சிடுறீங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் 2 முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஓரளவு பெட்டராக இருக்கீங்க அப்படின்னா 3 முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை அப்படியே அசிஸ்டன்ட் மேனேஜராக எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் எ வெரி குட் ப்ராசஸ், இது வெரி குட் ஆப்ஷன். அது என்ன செலெக்ஷன் ப்ரொசீஜருங்கிறது அந்த அந்த டைமில் டிசைட் பண்ணுவோங்கிறாங்க. பட் மச் ஈஸியராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போவே ஃபிக்ஸட் சேலரி கிடைக்குது, நல்ல கேரி. 1st செகண்ட் இயர், 3rd குரோத் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமும் அசிஸ்டன்ட் மேனேஜராக எடுக்கிறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பேங்க்கில் மேனேஜரோட சேலரி வந்து இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜருக்கே கிடைக்கும், மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் மெயினான ரீசன் சொன்னது. 1st 29,000 பெர் மந்த் கொடுத்துறாங்க, டெஃபினெட்லி குட் சேலரி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். 31,000 செகண்ட் இயரில், 34,000 தேர்ட் இயரில், இட்ஸ் வெரி குட். 34,000 தான் இன்றைக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு 5 years, 7 years, 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே இவ்வளோ தான் வாங்குறாங்க. நீங்கள் அது தேர்ட் இயர்லேயே வாங்க போகிறீங்க, வெரி குட். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காது. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்தான், டெஃபினெட்லி இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் 60, இங்கிலீஷ் 40, 22 aptitude 40, ஜெண்டர் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் வந்து 60, 2 hours எக்ஸாம். பட் டெஃபினெட்லி இட் வில் பி ஈஸியர் தென் அதர் எக்ஸாம்ஸ், நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 5 அது பேக்வர்ட் எஸ்எஸ்சி, நான் கிரிமினலுக்கு 3 PWD இருந்தால் 10 எட் சர்வீஸ் மேனா 5 மற்ற இதுக்கும் 5 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூ ஷுட் வேலிட் மார்க் ஷீட் உங்கள் கையில், நீங்கள் ஃபைனல் இயராக இருந்தீங்கன்னா நீங்கள் மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்லாம் கையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். மே 1 பிரகாரமும் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகி உங்கள் கையில் இருக்கணும். இனிமேல் ரிசல்ட் வரப்போகுது இல்லை இனிமேல் தான் சர்டிஃபிகேட்ஸ் வரப்போகுதுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் லிட்ரஸி கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு இதில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஏதோ ஸ்டடி சென்டர்ஸ்லையாவது நீங்கள் அது ஏதாவது ஒரு கோர்சஸ் மாதிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சின்ன ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கம்ப்யூட்டர் இப்போ பேசிக்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அது அதனால் எதுவும் மிஸ் பண்ண வேண்டாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எஸ் இது வந்து நீங்கள் மற்றதில் பார்த்துருக்க மாட்டேங்குது, அதில் தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களோட எஜுகேஷன் லோனோ இல்லை கிரெடிட் கார்டோ இல்லை வேறு ஏதாவது சிபில் ரிப்போர்ட்டில் உங்களோட ஸ்கோர் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது இல்லை ப்ராப்பரே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த எல்லா எக்ஸாம்லையும் த்ரூ ஆனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ சிபிலுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ உங்களோட இதில் வந்து எந்த விதமான லோனும் ரீபே பண்ணாமல் இருக்காதிங்க.
அது எஜுகேஷன் லோனாக இருந்தாலும் பார்ப்பாங்க, அது கிரெடிட் கார்டு மற்ற மட்டும் இருந்தால் இன்னும் ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் லோனில் டிஃபால்ட்டாக இருந்தால் இந்த பேங்க் மட்டும் இல்லை, இப்போ எல்லா பேங்க்குமே இதை கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் லோனில் டிஃபால்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது, நீங்கள் செலக்ட் ஆனாலும் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த லோன்லேயும் டிஃபால்ட்டாக இருக்காதிங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் 24 to June 7 கூட. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் எல்லா கம்யூனிகேஷனும் இதுக்கு தான் வரும். அந்த ரெண்டையும் ப்ராப்பராக வச்சுக்கோங்க, அந்த ரெண்டையும் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. உங்களோட ஃபர்தர் எல்லா கம்யூனிகேஷனும் அதில் தான் இருக்கும், வேற இதுலையும் இருக்காது. அதை நீங்கள் ப்ராப்பர் அதை நீங்கள் கரெக்டாக வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் ஆல் தி கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்பர்லி. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி 200 rupees பே பண்ணணும், ஆல் அதர்ஸ் 1000 rupees பே பண்ணணும், பட் இட் இஸ் ஒர்த்தி டு டூ. அதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதில் ஃபைனலாக நீங்கள் ஒரு இதை நீங்கள் அட்டாச் பண்ணணும், ஃபோட்டோ சிக்னேச்சர் அட்டாச் பண்ணும்போது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். அது எப்படின்னா ஐ டிக்ளேர் ஆல் தி இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட் ட்ரூ வேலிட் அப்படி இந்த சென்டென்ஸ் அப்படியே நீங்கள் எழுதணும். இந்த சிக்னேச்சர் வேணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனையும் வைக்கணும். இதை வந்து நீங்கள் கையில் எழுதணும், டைப் பண்ணி எடுக்காதீங்க, இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கையில் தான் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி அந்த ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி ஆன் ரன்னிங் லெட்டர்ஸ். ஓகேவா, கேபிட்டலில் போடாதீங்க. அதே மாதிரி என்றைக்குமே உங்கள் சிக்னேச்சரையும் கேபிட்டலில் போடாதீங்க. இது எழுதுறது கேபிட்டலில் எடுக்காதீங்க, இதே இதில் எழுதி இதையும் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜுக்கு வந்து 10th 12th மார்க் ஷீட் வேணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஹையஸ்ட் 10th 12th உங்களோட செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் வேணும், இன்கேஸ் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சேலரி ஸ்லிப்பு, உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீவிங் லெட்டர்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். ஃபோட்டோஸ் வந்து 2 identity வேணும், ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர்ஸ் ஐடி, ஆதார், இது எது வேணால் எடுத்துக்கலாம். ஏதாவது 2 ID ப்ரூஃபும் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், இங்கே எல்லா எக்ஸாம் சென்டர்ஸுமே நடக்குது. நீங்கள் இங்கேயே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் வேறு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இல்லை என்ன மாதிரியான கிளாஸஸ் வேணும், நாங்கள் நிறைய ப்ரைவேட் கிளாஸஸும் எடுக்கிறோம், ஸோ ட்ரைனிங் கிளாஸஸும் எடுக்கிறோம் ஆன் பெய்ட் பேசிஸ். அப்படி ஏதாவது வேணாலும் நீங்கள் info@bestbankingjobs.com அப்படிங்கிறதுக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.